Hi friends, welcome to Riya's Recipes. நாம மட்டன் கீமா மக்ரூனி குக்கர்லயே ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நாம இப்போ மட்டன் கீமா மக்ரூனி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம் 1, மிக்ஸில போட்டு நல்லா நைஸா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 ஏலக்காய், 2 லவங்கம், 2 இன்ச் பட்டை, 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 பச்சை மிளகாய், 1 3 தக்காளியை நீட்ட நீட்டமாக அறுத்து வச்சுருக்கேன், 1 150 மட்டன் கீமா எடுத்து வச்சுருக்கேன், 1 3 டேபிள்ஸ்பூன் தயிர், கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம், தாளிக்கிறதுக்கு எண்ணெய். மக்ருனி பாருங்கள், நான் இன்றைக்கி இந்த பெண்டு ஸ்டைலில் பெண்டு அந்த இது எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 300 கிராம்ஸு. வாங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். நாம் இன்னைக்கு 1 பாட் மீலாக குக்கர்லேயே தான் செய்ய போகிறோம். எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு இருந்ததும் பட்டை ஏலக்காய் லவங்கத்தை போட்டு பொரிய விடுங்க. ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்துருங்க. வெங்காயம் 1-2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா கிளறி விடுங்க, இல்லாட்டி அடிப்பிடிச்சிடும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு வதங்குறப்பவே நம்மளோட புதினா கொத்தமல்லியில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா 1 வதக்கு வதக்கிட்டு தனியாத்தூள், மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. தனியாத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்து 1 வதக்கு வதக்கிட்டு உடனே தயிர் சேர்த்திடுங்க, இல்லாட்டி கரிஞ்சிடும். தயிர் சேர்த்தி 1 வதக்கு வதக்கிட்டு தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச 1 பச்சை மிளகாயை சேர்த்துருங்கலாம். நம்ம மட்டன் கீமாவை சேர்த்துடலாம். கீமாவை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுடலாம். இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் அப்படியே வேகட்டும். எல்லா மசாலாவும் நல்லா குக் ஆகிடட்டும். பாருங்கள், நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளிலாம் நல்லா சாஃப்ட் ஆகி எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம மக்ரூனிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். இது 300 கிராம் மக்ரூனி, 4 கப்பு வந்துச்சு. இப்போ அப்படியே டபுளாக சேர்த்திக்கோங்க. 4 கப் மக்ரூனிக்கு 8 கப் தண்ணி சேர்த்திக்கலாம். நம்ம தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இன்றைக்கி நாம் 300 கிராம் மக்ரூனி எடுத்து வச்சுருக்கோம். இது 4 கப்பு வந்துச்சு. பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ உப்பு காரம்னா செக் பண்ணிக்கோங்க. பாருங்க, தண்ணி மக்ரூனியை விட கொஞ்சம் மேலே இருக்கணும், அப்போதான் நல்லா இருக்கும். பாருங்க, மக்ரூனி போட்டு நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா 1 கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா இல்லாட்டி மக்ரூனி போய் அப்படியே அடியில் உட்காந்துரும், அது வந்து தீஞ்சிடும். நல்லா கிண்டிடுங்க. கிண்டிட்டு குக்கர் இப்போ மூடிடலாம். மூடி ஜஸ்ட் 1 விசில் விட்டுருங்க. பாருங்க, நம்ம குக்கரில் விசில் போயிடுச்சு. நம்ம மக்ரூனி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா கிரேவியோட அப்படியே நம்ம இந்தியன் ஸ்டைல் கீமா மக்ரூனி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஜஸ்ட் மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுட்டு நாம் மீதி எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், கொத்தமல்லி புதினாவை சேர்த்துருங்க. மேலே வந்து ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டவங்க சேர்த்திக்கலாம். இது நல்லா கிரேவியோடு இருக்கிறனால நம்ம லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போனாலும் ரொம்ப ட்ரை ஆகாது. பசங்களுக்கு லஞ்ச் கொடுத்துட்றப்பையும் நல்லா இருக்கும்.
பாருங்க, நம்ம மக்ரூனி சூப்பரா சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கார்னிஷ்க்கு கூட எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் லைட்டா கொத்தமல்லி மட்டும் போட்டுக்கலாம். பாருங்க, நமக்கு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் எதுக்கு வேணாலும் சூப்பரா இருக்கும், பசங்களுக்கு லஞ்சாவும் கொடுத்து விடலாம். கீமா மக்ரூனி லஞ்ச் பாக்ஸ்க்கோ இல்லை டிராவலிங்க்கோ எடுத்துட்டு போக ஈஸியான ரெசிபியா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ரியாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி.